நீங்க உங்க வாழ்க்கையில மாத்தணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் எங்க வீட்டுக்காரத்த நான் மாறினாலே போதும் தல. நான் சின்ன பையனா இருக்கணும் ஆசைப்படுவேன். சொந்தக்காரங்க இல்லாம வாழ்ந்தாலே போதும். எவ்வளவுதான் திட்டினாலும் நல்லா ஜாலியா வந்து என்கிட்ட பேசுவா. போயிட்டான். என்ன ஊர்னா நீங்க? கேஜிஎஃப் 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 குழந்தை ப்ரோ நாளா போய் சொல்றான் ப்ரோ. நீ போய் சொல்றாம்லடா நீ போய் சொல்றாம்லடா நோ 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 ரவி அவன போய் சொல்றான். எனக்கு பொண்ணுங்களா எதுவும் ஃப்ரெண்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், நம்பிக்கை வச்சேன், அவளை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை பார்த்தேன், அவளும் ஒரு வருஷம் தான் லவ் பண்ணான். என் கூட படித்த பொண்ணு தான், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி என்ன சொல்கிறது, அஞ்சு வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். அஞ்சு வயசுலேருந்து இப்போ நான் எனக்கு 22 வயசாகுது. அந்த டைம் இது வரைக்கும் 22 வருஷமும் அவங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். ரீசெண்டாக ஒரு உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, எதை மாற்றுவீங்க? வண்டியில் இந்த கீழே விழுந்தது. எப்போ விழுந்தீங்க? போன ரெண்டு மாதம் ஆச்சு. அந்த இடத்துல என்னதை மாத்தணும் நினைக்கிறீங்க? ஏதாவது தப்பா அதுல? யார் மேல தப்பு வந்துருது? ஏன் அது மாத்தறதுனால என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? கீழே விழாம வந்திருப்போம். சின்ன பிள்ளைல வந்து சைக்கிள் பழகும் போது ஒரு வயசு மாசமா இருக்கவங்க மேல கொண்டு போய் விட்டுட்டேன். அவங்க சைக்கிளை பிடிங்க வச்சுட்டாங்க. பிடிங்க வச்சுட்டா நான் என்ன நினைச்சேன், எப்படி இருந்தாலும் சைக்கிள் வாடகை சைக்கிள் தான், அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதே மாதிரி கொண்டு போய் வாடகை கடையில் விட்டுட்டு வருத்தமாக இருந்துச்சு. ஐயோ மாசமாக இருக்கவங்களாம் ஏற்றிட்டோம்னு வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா மேலே தான் லேசாக உரைச்சி, அதனால ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, சேஃப்டியாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு. ஆனால் இப்போ வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு நடந்த சம்பவத்தை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அப்படி நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்களா எந்த சம்பவத்தை போய் மாற்றுவீங்க? நான் சின்ன பையனாக இருக்குன்னு ஆசைப்படுவேன். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா. ஏன்னா இப்போ பெரிய ஆளாக இருக்கிறது பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? ஏன்னா இப்போ குடி இடி எல்லாம் ரொம்ப கெட்டு போயிடும். அப்போ சின்ன வயசுலேருந்தால் அந்த பழைய என்ஜாய்மெண்ட் இல்லை. இல்லை சின்ன வயசில் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. அப்போ பசங்களோட இருந்து நாலாவது அஞ்சாவது படிக்கும் போல அந்த என்ஜாய்மெண்ட்டு வேறு. இப்போலாம் எல்லாம் குடியீடி எல்லாம் வாழ்க்கையை வீணாக போய் செல்லுமே. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அப்படி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எந்த சம்பவத்தை போய் மாற்றுவீங்க? வீட்டில் இருக்கிற கஷ்டம் இதெல்லாம் மாற்றணும். வீட்டுனால கஷ்டம் வந்துச்சு, எப்படி போய் மாற்றணும்னு நினைக்கிறேன்? எப்படி மாற்றணுனாக்கா வீட்டில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, படி வச்சவங்க வந்துவாங்க, அதனால் வந்துட்டு நான் மாற்றலான்னு. ஏதாவது ஆசை சின்ன வயசுலேருந்து ஆசை? ட்ரெயின் ஓட்டணும் ஆசை. அது எஜமான எழுதிக்கிறேன், அது கண்டிப்பாக ஆயிடுச்சுனாக்கா நான் போவேன், எங்கள் ஊருக்கு நான் போவேன் அப்படின்ட்டு. ஊர் நானுங்க கேஜிஎஃப். கேஜிஎஃப்ல என்ன ஃபேமஸ் ஃபேவரட்? கேஜிஎஃப்ல கோல்டு தான் ஃபேமஸ். கோல் ஆர் கோல்டு ஃபீல்டர். நாங்கள் அதே ஊர் தானே, மைனிங் ஏரியா அது. அது ஃபுல்லாக கோல்டு கீல்டு எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து இப்போது வேலை இல்லாத வயசு பெங்களூர் போயிருக்கோம் வேலைக்கு. கேஜிஎஃப் தான் பிடிக்கும். கேஜிஎஃப் நான் பிறந்த வந்ததெல்லாம் அதே ஊர் தான். அந்த ஒரு வருஷத்துலேயே நான் இதோட 4-5 பிரேக்அப் பண்ணிட்டேன். என்ன பழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சரி போ அப்படின்ருவேன், திருப்பி வருவா, சரி வாமா அப்படின்னுவேன். கொஞ்ச நாள் நல்லா பேசிட்டு இருப்பா, திருப்பியும் போயிடுவா, திருப்பி வருவா, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இந்த நெக்ஸ்ட் மந்த், போன மந்த் 30th அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு தெரியல, மேரேஜ் ஆயிடுச்சு, தெரியல, போயிட்டா. ஈத்தன் வந்துடுறா அப்படின்னா கடைசியில் பார்த்தா நாமம் போட்டுன்னு போயிடுச்சு. லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா? இல்லைங்க. ஏதாவது ஆசை இருக்கா? இல்லைங்களே. ஸ்கூல்ல லவ் கிவ் வாடையே ஆகாதுங்க. கோயட் ஸ்கூலா எப்படி? கோயட் தான். கோயட்ல லவ் இல்லையா? இல்லைங்க. நீங்க உங்க வாழ்க்கையில மாத்தணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்? எங்க வீட்டுக்காரர் சொல்றதே கேட்க மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு கூட மாத்தணும்னாலும் மாத்த முடியாது. அது ஒரு விஷயம், வேற எந்ததுமே சொல்றதால என்ன, நீங்க தான் வந்திருக்காங்க, நீங்க பேருக்கு நிறைய இருக்கு. முத முத எங்க வீட்டுக்கார பார்த்தது பஸ்ல தான் பார்த்தோம், லவ் மேரேஜ் தான். முத முத பஸ்ல அவர் முத நாள் எனக்கு இடம் போட்டு கொடுத்தாரு, மறுநாள் நான் அவருக்கு இடம் கொடுத்தேன், அப்படியே முடிச்சிருச்சு இடம். ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒரு காலம். ஆறாவது படி முதல் லவ், ஃபர்ஸ்ட் லவ், அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு ஜாலியாக, வேறு எதுவும் இல்லை. ஆறாவது படிக்கும் அது எப்படி லவ்? ஆறாவது படிக்கும் போது அது தெரியல, அறியாமல் வந்தது லவ், அது அப்படியே போயிடுச்சு.
அந்த பொண்ணு எனக்காக அந்த பொண்ணு அடி வாங்கிச்சு அவ்வளோதான். என்னை லவ் பண்ணுறேன்ட்டு அது அந்த பொண்ணு ஹாஸ்டலில் படிச்சிருந்தது, அம்மா அப்பா இல்லை அதுக்கு, அந்த ஹாஸ்டலில் போட்டு அவங்க வச்சாங்க. நான் லவ் பண்ணாலும் ஹாஸ்டல்லே மாற்றிட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு லவ், அதுதான் மறக்க முடியாது, வேறு எதுவும் இல்லை. அப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உண்மையாக ஃபஸ்ட்டு லவ் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லவ் தான் என்றைக்குமே, ஃபஸ்ட்டு லவ் மாதிரி எதுவுமே வராது, அது அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் முடியாது. சரி, ஓகே. இப்போ லவ் பண்ணுறீங்களா? இப்போ லவ் பண்ணி எங்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு. ஓகே ஓகே. எப்போ நான் கல்யாணம்? இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. 9 வருஷம் லவ். ஓகே ஓகே. அப்படியே போயினுக்குது. எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, கல்யாணம் அடுத்தது கல்யாணம் தான் பண்ணணும். ஒரு வீட்லேருந்து ஒன்று ஒன்று எத்தனை வரும் இல்லாமல் எங்களுக்கும் இடம் இருக்கும். நாங்கள் பானை சட்டி பானை வச்சுருப்போம். அது ஏதோ இருக்குது, நல்லா இருக்கு நல்லா இல்லையோ, ஆனால் அது ஒரு என்ஜாய்மெண்ட் சாப்பிட்றதுல. இது நல்லா இருக்கு நல்லா இல்லையோ சாப்பிடுவோம். இப்போ அதை நினச்சி பார்த்தா எப்படி இருக்குது? அந்த வாழ்க்கை இல்லையே இப்போ, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வந்து எல்லாம் வந்து. இப்போது அப்போ நாங்கள் படிப்போம் 4 வயசு வந்து, நான் ஜெகன் மூர்த்தி சண்முகம் மொத்தம் ஒரு 6-7 பேர் மொத்தம் நாங்கள். நான் சின்ன வயசில் அப்படியே ஏதோ ஒரு இதில் அப்படியே மூட சுட்டில் வந்துட்டேன், ஸ்கூலில் பயிலாகிட்டேன், அப்போ திட்டம் சொல்லி ஓடான்ட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் இது வரைக்கும் போகல ஊருக்கு. ஃபேமிலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கடை அவ்வளோதான். இன்னும் மேரேஜ் ஆகலைன்னா நான் இன்னும் வயசுக்கு வரலையே. இன்னும் எவ்வளோ தான் திட்டினாலும் நல்லா ஜாலியாக வந்து என்கிட்ட பேசுவா. மற்றவங்க அந்த மாதிரி இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட இது வரைக்கும் எதுவும் என்கிட்ட கேட்டது கிடையாது. ஆனால் அவள் எனக்கு கொடுத்துருக்கா, இது வரைக்கும் நான் அவளுக்கு எதுவும் கொடுத்தது கிடையாது. அவ்வளோதான் நினச்சிருக்கேன். அவள் பர்த்டேக்கு தான் எதனா ட்ரெஸ்ஸு எதனா டெடி பேர் அந்த மாதிரி எதுவும், அதனால் இப்போ கொஞ்சம் திட்டியிருக்கேன். சரி, இப்போ பர்த்டே அன்றைக்கி எதனா கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். காதல் அதெல்லாம் ஒழிக்கப்பட மாட்டேன். ஃபர்ஸ்ட் லவ் எப்படி அதாங்க, நாம் எப்படி இதை கட் பண்ண முடியும்? எல்லா வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தேன், அப்பா ஃபைல் ஆகிட்டு சொல்லிட்டு சின்ன வயசில் ஓடையான்ட்டேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி யாரும் தேன்னு வரல இது வரைக்கும். நானும் அப்படின்ட்டேன். ஆமாம், இப்போ இந்த இடத்துல இப்போ எனக்கு ஆதார் கார்டுலாம் ஓட்டிட்டு எல்லாம் இங்கே தான் இருக்கு எல்லாமே. எல்லாம் இந்த ஊர் சென்னை சிட்டிசன் நான் வந்து. இப்போது நான் தான் பயந்தேன் அப்போது, சின்ன வயசில் பயந்து நான் ஓடையான்ட்டேன். இந்த அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. இதை நான் வந்து லைஃப் தொலைச்சிட்டு உக்காந்தமே நீங்கள் தொலைச்சின்னு உக்காந்துக்காதீங்க. அப்போ தானே அச்சா ரெண்டு அடி அச்சுமா வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். என்னது நம்ம அப்பா அப்பா அம்மா வீடு நம்ம இது போயிடும் வந்து. இப்போ நான் ஒன்றுமே இல்லை உக்காந்துக்கிறேன் வந்து. இருந்தாலும் என்ன தான் சொன்னாலும் நாளைக்கு வந்து நீ ஓடையாந்து தானே சொல்லுவாங்க எல்லாமே. என்ன தான் நான் இங்கே இருந்தாலும் கொள்ளனாலும் போனாலும் நான் இன்னும் இன்னும் கல்யாணம் ஆகலை எனக்கு. இதே வந்து எனக்கு அப்பா அம்மா இருந்தால் தான் இன்னும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, குளிர்ப்பா பண்ணியிருப்பாங்க.